அன்புடையில் அனைவருக்கும் அன்பான வணக்கம். ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட் அண்ட் ரிசர்ச் சென்டர் வாயிலாக, அதாவது வள அபிவிருத்தி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் வாயிலாக உங்களை மீண்டும் இன்னொரு பயிற்சி வகுப்பில் சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி. இன்றைய தினம் நாம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை கற்றுக்கிற போகிறோம். அது என்ன, நான் முன்னாடியே உங்கள்கிட்ட பயந்துட்டுருந்தேன், கூகுள் ஸ்லைட்ஸ். கூகுளில் நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தீங்களே தெரியும், டாக்குமெண்ட்ஸு, அதேமாதிரி ஷீட்ஸு. ஷீட்ஸுனால் இப்போ மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய எக்ஸல் மாதிரி, ஸ்லைட்ஸ் அப்படின்றது பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய ப்ரெசன்டேஷன் மாதிரி. ஃபார்ம்ஸ் அப்படின்றது நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா நீங்கள் சர்வேலாம் உங்களுக்கு ஃபார்ம் வரும், இது ஃபில் பண்ணுங்கள், அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த மாதிரி நீங்கள் ஒரு உங்களோட டேட்டாவை வந்து ஆன்லைன் ஃபார்மாக டேட்டா கலெக்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை நீங்கள் ஏதாவது சர்வே எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி எடுக்கிறதுக்கோ, இது மாதிரி நிறையா ஃப்ரீ ப்ராடக்ட்ஸ் வந்து கூகுள் வந்து வெளியிட்ருக்காங்க. அது ரெண்டு வகையாக இருக்குது, ஒன்று வந்து பர்சனல் அக்கௌண்ட் லெவலில் யூஸ் பண்ணிக்கிறது, இன்னொன்று வந்து பிஸ்னஸ் லெவலில் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லி, அது நிறைய இன்னும் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு வச்சுங்களேன். ஆனால் நார்மலாக எல்லாருக்கும் வந்து பயன்படுறது வந்து பர்சனல் அக்கௌண்ட்டே போதுமானது. நான் பல ஆண்டுகளாக இதை பயன்படுத்திகிட்டு இருக்கேன், ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும். இன்றைக்கி அந்த வகையில் நம்ம கற்றுக்கிற இல்லை தெரிஞ்சுக்கிற போகிற விஷயம் அப்படின்னா கூகுள் ஸ்லைட்ஸ். கூகுள் ஸ்லைட்ஸ்னால் உங்களுக்கு டக்குன்னு நீங்கள் நினைவில் வச்சுக்கிற வேண்டியது ப்ரெசன்டேஷன் வச்சுக்கணும், ப்ரெசன்டேஷன் தான் அது. நம்ம ஏன்னா மைக்ரோசாஃப்டோட ப்ரெசன்டேஷன்ற வார்த்தையை மட்டும் கேள்விப்பட்ட பிபிடின்னு சொல்லுவோம்ல, அதை வந்து அதை மட்டும் நீங்கள் நினைவில் வச்சுக்கிட்டு அதே தான் இங்கே இருக்குது. இது ஃப்ரீயாக இருக்குது, உங்கள்கிட்ட கூகுள் அக்கௌண்ட் இருந்தாலே போதும், ஜிமெயில் அக்கௌண்ட் ஒன்று இருந்தாலே போதும், நீங்கள் இதை பயன்படுத்த முடியும். இது ஒரு வெப் பேஸ்டு அப்ளிகேஷனும், வெப் பேஸ்டு ப்ரோக்ராம்னு வச்சுக்கங்களேன். ஸோ இது வந்து எங்கே இருக்குது, எப்படி நம்ம இதை ஓப்பன் பண்ணுறது, என்ன செய்யுது அப்படின்ற உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஜஸ்ட்டு உங்களுடைய ஜிமெயில் ஓப்பன் பண்ணிவிட்டு ட்ரைவ், மை ட்ரைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுக்குள்ளே போனீங்கனாலும் தெரியும். நான் இதை எப்படி போகிறது அப்படின்றத வேணால் இப்போ நான் உங்களுக்கு செய்து காமிச்சுறேன். இல்லைனா நேரடியாக நீங்கள் அக்சஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியான வழி இருக்குது, நம்ம அதையே பார்த்துக்கலாம். ஏன்னா அதுதான் உங்களுக்கு டைரெக்டாக போகிறதுக்கு ஒன்று, இல்லைனாலும் கூட நீங்கள் கூகுள் ட்ரைவில் போயிட்டு அதுலேருந்து உள்ளே போய்க்கலாம். அங்கே வந்து ஸ்லைட்ஸ் அப்படின்ற ஆப்ஷனை வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம அதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதை எப்படி எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தேவையான ஃபார்மெட்ஸ் ஏதாவது வேறு ஏதாவது கிடைக்குமா, அதெல்லாம் கூட நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு ரொம்ப முக்கியமாக எளிமையான பயிற்சி, ஆனால் ரொம்ப பயனுள்ளது இருக்குது. எப்படின்னா நீங்கள் வெப் பேஸ்டாக இதை யூஸ் பண்ணிக்கலாம், அதை ரொம்ப முக்கியமான விஷயம். தனியாக இதுக்குன்னு சொல்லி நீங்கள் டெஸ்க்டாப்பில் இன்னொரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி எதுவுமே செய்ய தேவையில்லை. அதுவும் இல்லாமல் உங்களோட கூகுள் ட்ரைவ்லேயே இருக்கும். ஸோ எனி டைம் நீங்கள் வந்து இன்னொருத்தவங்க ஷேர் பண்ணாலும் டைரெக்டாக ஷேர் பண்ணிக்கலாம். அவுட்புட்டும் மல்டிபிள் ஆப்ஷனில் அவுட்புட்டும் எடுக்க முடியும். ஸோ நம்ம உள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன், வாங்க. கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும். மிக முக்கியமாக கம்ப்யூட்டர் இல்லாதவங்க, மொபைல் மட்டும் வச்சுருக்கவங்க, அவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மொபைல் அதில் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி இருந்தாலே போதும், உங்களுக்கு ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தாலே நீங்கள் போய் இந்த ஆப் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு வந்து பொறுத்தளவில் நிறையா ஒரு அதை என்ன சொல்கிறது, ஆஃபீஸ் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஆஃபீஸில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸில் அதுக்கு வந்து கூகுளிலேருந்து வெளியிட்டிருக்க ப்ராடக்ட்ஸ் தான் இந்த நாலு ப்ராடக்ட்ஸும். அதை வந்து நீங்கள் உண்மையிலே எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும். இந்த வாரத்தில் வந்து நான் நிறையா, அதாவது இந்த மாதத்தில் திட்டமிட்ட பயிற்சி வகுப்புகளில் மிக முக்கியமான டூல்ஸை பற்றிலாம் கொஞ்சம் சொல்லலாம் அப்படின்றக்காக கேன்வாவில் ப்ரெசன்டேஷன் கொடுக்குறது எப்படி அப்படின்றத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து இப்போ இதில் ஒரு ப்ரெசன்டேஷன் பற்றி சொல்கிறோம். அடுத்த வாரம் வந்து ஃபோட்டோவெலாம் மேனுப்ளேஸ் ப்ரொஃபஷனலாக, அது வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ், நீங்கள் வந்து எதுவும் பைரேட்டட் சாஃப்ட்வேர்ஸ்லாம் வாங்க தேவையில்லை, ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அடுத்த வாரம் அதுக்கான பயிற்சி வகுப்பு இருக்குது. ஸோ நம்ம இன்றைக்கி இதை கற்றுக்கிட்டு அந்த தேவையும் அடுத்த வாரத்தில் நீங்கள் வாய்ப்பு இருந்தால் கற்றுங்க. நான் எல்லா தகவலுமே வந்து இதில் அப்படியே என்னுடைய சேனலில் இதுலேயும் இருக்கும், அதேமாதிரி யூடியூப் சேனலில் ஆர்டிஆர்சிலையும் அப்லோட் பண்ணியிருக்கோம், அங்கேயும் நீங்கள் பார்த்துக்கலாம். சரி, நம்ம இப்போ இதை எப்படி நம்ம பயன்படுத்துறது அப்படின்றதுக்குள்ளே போயிடலாம். மிக எளிமையானது தான், அதனால் இது வந்து கஷ்டமான விஷயமே கிடையாது. இங்கே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கு, பர்சனல் அண்ட் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே வந்து என்னோடய யூசர் நேமில் லாகின் பண்ணி வச்சுருக்கேன். மை ட்ரைவ் நான் இப்போ ஓப்பன் பண்ணது காரணம் இருக்குது, மை ட்ரைவில் என்னோடய டீட்டெயில் எல்லாத்தையும் இருக்குன்றதுனால அதை ஓப்பன் பண்ணல, வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் உங்களுடைய ஜிமெயிலில் லாகின் பண்ணிவிட்டு சைடில் ஒரு மூணு புள்ளியாக ஒரு 9 புள்ளி இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மை ட்ரைவ்னு வரும், அதை கிளிக் பண்ணி உள்ளே வந்துட்டிங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, www.google.com/slides அப்படின்னு போட்டிங்கன்னா இங்கே வந்துடும். இதில் நம்ம வந்து பர்சனல் அக்கௌண்ட்டில் தான் யூஸ் பண்ண போகிறோம், இது ஃப்ரீ, சரியா? அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நான் கோ டு கூகுள் ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இது வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல் ப்ரெசன்டேஷன் க்ரியேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம். ஏற்கனவே சிலது நம்ம பண்ணியிருக்கோம்,
இப்போ இதுக்கு முன்னாடி நான் இதை பண்ணது அதை பற்றி இப்போ நமக்கு விஷயம் இல்லை. இப்போ நம்ம என்ன பண்ணோம், இது பூரா எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னா நம்மளோட கூகுள் ட்ரைவில் தான் ஸ்டோர் ஆகிருக்கும், அதனால் ஒன்றும் கவலை கிடையாது. ஸோ இதில் போயிட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி கூகுளோட ப்ராடக்ட்ஸ் வந்து டாக்குமெண்ட்ஸு, சீட்ஸு, ஸ்லைட்ஸு, ஃபார்ம்ஸு இது வந்து பேசிக்காக இருக்கக்கூடியது. அது ட்ரைவில் இருக்குது நிறையா, இதை தவிர்த்து நிறையா ப்ரோக்ராம்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு பேசிக்காக ஆஃபீஸ் ரிலேட்டடானது தேவையானது இது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்லைட்ஸு, இன்னொரு நாள் டாக்ஸ் பற்றி சொல்கிறேன், இன்னொரு நாள் சீட்ஸை பற்றியும் சொல்லலாம், அதுக்கப்புறம் ஃபார்ம்ஸை பற்றி பார்க்கலாம். ஃபார்ம்ஸை பற்றி நம்ம முன்னாடி பார்த்துலாம் நினைக்கிறேன், நிறைய பேருக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். சரி, இதில் போய் இதை க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் டைரெக்டாக நியூ வந்து பிளாங்காக ஒரு புதுசாக ஒரு இதை க்ரியேட் பண்ணலாம். எம்டியானதான் அப்படி க்ரியேட் பண்ணலாம். பெரும்பாலும் நமக்கு வந்து ஒரு அவசரமாக வேகமாக க்ரியேட் பண்ணால் இங்கே இருக்க டெம்ப்ளேட்ஸ் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது, ஈஸியாக வேலை முடிஞ்சிடும்னு வச்சுங்களேன். ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப என்னென்ன இப்போ நம்ம என்ன க்ரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோம் அப்படின்றத வச்சு நம்ம டைப் ஆஃப் ஃபார்மேட்ஸ் வந்து இங்கே இருக்க டெம்ப்ளேட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் அப்படியே பார்க்குறேன் என்னென்ன இருக்குன்னு. இது வந்து எம்டியானது, அதுக்கப்புறம் யுவர் பிக் ஐடியா ஒரு புதுசாக ஏதாவது ஒரு ஒரு ஐடியாவை நீங்கள் ப்ரெசென்ட் பண்ண நினச்சிங்கன்னா அந்த சமயத்தில் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோட்டோஸை வந்து ஒரு ப்ரெசன்டேஷனாக ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றப்ப இந்த டெம்ப்ளேட்டை யூஸ் பண்ணிக்கலாம். வெட்டிங் ஃபங்க்ஷன்ஸுக்கு டைமிங்கு ஷெடியூல்லாம் போட்டு இது பண்ணி அது மாதிரி வச்சுருப்பீங்களா அந்த மாதிரி. அப்புறம் போர்ட்டிஃபோலியோ ஏதாவது நீங்கள் வந்து உங்களுடைய உங்களை பற்றியான ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நீங்கள் யார் என்ன செய்வீங்க அப்படின்றத பற்றி ஒரு ஏதோ ஒரு கம்பெனிக்கோ இல்லை உங்கள் கம்பெனினா நீங்கள் யாருக்காவது பொதுமக்களுக்கோ எதுக்கோ ப்ரெசென்ட் பண்ண நினைக்கிறீங்கன்னா அந்ததை க்ரியேட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணலாம். லுக் புக் அப்படின்றது நம்மளுடைய தகவல்களை வந்து ஒரு காலகிரகமாக ஃபோட்டோஸ் இல்லை எங்கேயா ட்ராவல் பண்ணது அதை பற்றியான தகவல்கள் பற்றி ஏதோ போட்டு நம்ம இதுக்குள்ளே சேர்த்து வச்சுக்கலாம். இது ஒரு சில ஃபார்மேட்ஸும் இருக்கிற ரீசெண்ட்லி நான் யூஸ் பண்ணதை வச்சு இது காமிக்கிறோன்னு சொல்கிறாங்க. அடுத்து பர்சனலாக பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ்க்கு சில எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் ஜென்ரல் ப்ரெசன்டேஷன்ஸ்க்கு. அப்புறம் இங்கே நிறையா ஆப்ஷன்ஸ் அதில் இருக்குது. அதேமாதிரி ரெசிபி, போர்ட்டிஃபோலியோ, லுக் புக்கு, பார்ட்டி இன்வைட்டு அந்த மாதிரி, இயர் புக்கு ஒரு இயரில் நடந்த விஷயங்கள்லாம் கன்சல்டேட் பண்ணி ஒரு ப்ரெசன்டேஷனை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, அப்புறம் ஏதாவது உணவுப் பொருட்கள் தயாரிக்கிறத பற்றியான ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இது. அப்புறம் ஒர்க் பிளேஸில் பண்ணுறதுக்கான இதெல்லாம் வந்து நார்மலாக காலேஜில் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி இதை வந்து நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம். உண்மையிலே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து அடிக்கடி ஆட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அடுத்து போக போக. அடுத்து ப்ராஜெக்ட் வயஃபேம்ஸ், இது மாதிரி கேஸ் ஸ்டடிஸு சப்மிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, எஸ்பெஷலி மாஸ்டர் டிகிரிஸ் பண்ணுறவங்க. இப்போ வந்து எப்படி நீங்கள் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் வச்சுருப்பீங்க, ஆனால் அது பயோரேட்டராக இருந்தால் பெட்டர் இதே யூஸ் பண்ணுங்கள். அதை யூஸ் பண்ணுறதுக்கு போல இன்னும் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸும் நிறையா இருக்குது. அதனால் வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து அதாவது ஓப்பன் சோர்ஸு ஃப்ரீயாக கிடைக்கிறது அதவே நல்லா பயன்படுத்தலாம். ஏன்னா கண்டிப்பாக ஒரு பயோரேட்டர் யூஸ் பண்ணுறது வந்து அந்த கம்பெனிக்கும் நல்லதில்லை, நாளைக்கு நீங்கள் அந்த கம்பெனிலே எம்ப்ளாயாக கூட போகலாம். அதனால் வந்து என்னோடய கைண்ட் ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, நிறையா ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நான் அதுக்காகவே தான் ஃபோர்ஸ் ஆர்டிஆர்சின்னு அதாவது ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸை பற்றியான ட்ரைனிங் ப்ரோக்ராம் கண்டினியூஸாக கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுக்கு ரீசனே தான். மக்கள் வந்து தேவையில்லாமல் அவங்களுடைய என்ன சொல்கிறது இந்த பைரேட்டட் வேர்ல்டுக்குள்ளே போய் சிக்கிக்கிட்டு அவங்களே அவங்க கஷ்டப்படுறதும் இல்லாமல் தொழில் நிறுவனங்களையும் மோசமான நிலைமைக்கு ஆக்கி, அது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறது அவங்களோட பேசிக்கலாக அவங்கள பற்றியான ஒரு எத்திக்ஸ் இருக்கணும், அதுவே கன்ஃபியூஷன் ஏற்படுத்துகிறப்பில் இருக்குது. இப்போ நான் இந்த ஒளிபரப்பிக்கிட்டு இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கூட ஸ்ட்ரீமிங் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிற சாஃப்ட்வேர் கூட ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் தான், அது ஃப்ரீ சாஃப்ட்வேர் தான். ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்குது, அவைலபிள் இருக்குது, நமக்கு தெரியாது. அதனால் நான் வந்து அதை பூரா அறிமுகப்படுத்தி வச்சுக்கிட்டே இருக்கேன். ஓனாக நீங்கள் எடுத்து பயன்படுத்தலாம். உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது சாஃப்ட்வேர் இருந்தால் கூட சொல்லுங்கள், அதையும் ஷேர் பண்ணுங்கள், அதையும் நம்ம மற்ற மக்களுக்கு ஷேர் பண்ணி வைக்கலாம். சரி, இப்போ இந்த இதில் பல ஃபார்மெட் இருக்குது. நமக்கு ப்ரோட்டோடைப்பை பற்றி ஏதாவது புது பொருள் நீங்கள் தயாரிக்கிறீங்க அதை பற்றி காமிக்கிறீங்க, இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு அடுத்து பார்ப்போம். நம்ம பொதுவாக என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட ஒரு ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது என்னென்ன இருக்குது அப்படின்றத அந்த இதில் ஒரு சில ஃபார்மெட்ஸ்லாம் இருக்குது. அது கீழே சயின்ஸ் ப்ராஜெக்ட்ஸு இது சம்மந்தமாக எஜுகேஷனுக்குள்ளே இத்தனை இது லெசன் பிளான் கொடுக்கணும்னா டீச்சர்ஸ்க்குலாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்ல. நமக்கே ஒரு பிளான் போடுறதுக்கு இதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். புக்ஸை பற்றியான இது ரிப்போர்ட்டு கொடுக்குறதுக்கு, அப்புறம் ஃபீல்டு ட்ரிப்பு ஃபீல்டு விசிட் போயிட்டு வந்தால் இது நார்மலாக எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணக்கூடியது தான். என்னால் எஜுகேஷனில் ரொம்ப யூஸ் ஆகுன்றதுனால கொடுத்துருங்க. அப்போ கிளாஸ் கார்ட்ஸு, அப்புறம் சயின்ஸ் ப்ராஜெக்ட் சம்மந்தமாக, சயின்ஸ் ஃபேர் சம்மந்தமாக, அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் நேம் ஏதாவது சர்டிஃபிகேட்டு க்ரியேட் பண்ணணுன்னா கூட இந்த மாதிரி ஸ்லைட்ஸ் இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதுவும் வந்து ஒரு பயங்கரமாக இருக்கும். வாலண்டியர்ஸ்க்குலாம் நம்ம சர்டிஃபிகேட் கொடுக்கணும்னு நினச்சாலும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னும் பயங்கரமான டூல்ஸ்லாம் நிறைய இருக்குது, இருந்தாலும் இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ணிக்கலாம் அப்படின்றத வந்து இங்கே நம்ம இப்போ பார்க்குறோம்.
சரி, இதுல நம்ம ஏதாவது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஏதாவது ஒன்று பார்ப்போம். ஒவ்வொரு செக்ஷன்லையும் ஒவ்வொன்றும் பார்க்கலாம், எப்படி இருக்கு நல்லா இருக்கான்னு பார்த்துக்குவோம். இப்போ இந்த மேக்கிங் பர்சன்டேஜ் தட்ஸ் ஸ்டிக் பிக் டேட்டா அப்படின்ற ஒரு ஃபார்மெட் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். லோட் ஆகுது. இதில் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதில் எல்லாத்தையுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். உள்ள வெளியே ஒரு கலர் இருக்குது, எனக்கு இந்த கலர் வேணாம், வேறு மாதிரி கலர் வேணும் அப்படின்னு நினச்சேன்னா, இந்த பக்கம் வந்து இந்த ப்ரெசன்டேஷனில் என்னென்ன இருக்குது அப்படின்றது இருக்குது, இது ஃபுல்லாகவே இருக்குது. நீ நிறையா மாற்ற முடியும். இப்போதைக்கு இந்த மெட்டீரியல் அப்படின்ற இதில் போட்டிருக்காங்க, நான் எனக்கு அப்படி வேணால் வேறு மாதிரி வேணும்னு நான் நினச்சேன்னா நான் மாற்றிக்கலாம். இந்த மாதிரி வேணும்னு நினச்சேன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும், ஃபுல்லாகவே சேஞ்ச் ஆகும். அதே இதில் வந்து ரொம்ப ஃபுல்லாக ஒரு கிளிக் தான், ஃபுல் ஃபார்மெட்டும் வந்து உங்களுக்கு இதுக்கான பிறகு மாற்றிடும், ஒரே ஒரு கிளிக் தான். ஸோ அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, உங்களோட வேலையை வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளிஃபை ஆகிக்கிறோம். நீங்கள் என்ன சம்மந்தமாக ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்க, அதுக்கு வந்து என்ன மாதிரியான மாற்றம் கொடுக்கணும், தீம் வந்து நீங்கள் இங்கேயே டக்குன்னு செலக்ட் பண்ணிக்கிற முடியும். இவ்வளோ சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே இதில் ரொம்ப கஷ்டப்படவே தேவையே கிடையாது. அதுதான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயம் என்னென்னா, அட் ஏ டைம் ஒரு தீம் மூட அப்படி இங்கே சேஞ்ச் பண்ணோம்னா டோட்டலாக எல்லாத்தையும் நம்ம சேஞ்ச் பண்ணிவிட்டு போயிடலாம். அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு என்ன வகையான தீம் வேணுன்றதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்றப்பெல்லாம் நீங்கள் வந்து மாற்றுறது, எல்லாத்தையும் உள்ளே போய் எடிட் பண்ணுறது, அதுக்கப்புறம் கண்டென்ட் எல்லாம் எடிட் பண்ணுறது நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். சும்மா இப்போதைக்கு இந்த தீம் வச்சுக்கிறேன். வச்சுட்டு இது வந்து தீம் செலெக்ஷனுக்கு, தீம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணால் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ரெடியாக இருக்குது. இதில் வகையான கண்டென்ட் இருக்குது. இதில் நமக்கு என்ன வகையான ஸ்லைடு வேணுமோ அதை மட்டும் வச்சுட்டு, தேவையில்லாத ஸ்லைட்ஸ் அதாவது நம்மளுடைய கண்டென்ட்டை என்ன வகையான பண்ண போகிறோம் அப்படின்றத மட்டும் வச்சுட்டு மீதத்தை வந்து நம்ம டெலிட் பண்ணால் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதான், இதில் பேசிக்காக இருந்தது ஐடியா. ஸ்லைட்ஸ் வந்து என்ன செலக்ட் பண்ணுறது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்லைடு நான் இதில் ஏதோ எடிட் பண்ணணும்னு நினைக்கிறேன், இங்கே ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டைப் பண்ணி எடிட் பண்ணிக்கலாம். இதோட ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கே போய் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நிறையா வகை வகையான ஃபாண்ட்ஸ் இருக்குது, எல்லாமே ஃப்ரீ ஃபாண்ட்ஸ் தான். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, அதில் ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, ரெடியூஸ் பண்ணுறது, போல்டு பண்ணுறது, இண்டெக் பண்ணுறது, இட்டாலிக் பண்ணுறது, அண்டர்லைன் பண்ணுறது, அதேமாதிரி டெக்ஸ்ட் கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு, பேக்கம் ஹைலைட் பண்ணுறதுக்கு கலருக்கு, இதுக்கு வந்து ஏதாவது வந்து லிங்க் இன்ஸ்டால், அது கூட ஏதாவது இப்போ இங்கே கொடுக்குறீங்க, உங்கள் வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கீங்க இந்த இடத்துல அப்படின்னா அது லிங்க்காக க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போய்ட்டு இன்ஸ்டால் லிங்க் கொடுத்து என்ன லிங்க் வேணுமோ அது இது பண்ணலாம். இதில் பியூட்டி என்னென்னா நீங்கள் சர்ச் பண்ணி அப்படியே இதை லிங்க் பண்ணிக்கலாம். அதான் இது, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணுவீங்களா, அதே மாதிரி சர்ச் பண்ணி இது அப்படியே லிங்க் பண்ணிக்கலாம். அது வேறு லெவலில் இருக்கும். இது அப்படியே எல்லாமே ஒரு என்ன சொல்கிறது, சூப்பர் ஃபாஸ்ட்டாக டக் டக் டக்குன்னு பண்ணிட்டு போயிடலாம். இதெல்லாம் உங்களுக்கு வேர்டில், பவர் பாயிண்டில் எல்லாத்துலேயுமே பார்த்து தான் அலைன் பண்ணுறது. அதேமாரி இங்கே வந்து கமாண்ட் ஏதாவது ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ லைன் ஸ்பேசிங்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்கே போய் பார்க்கலாம். இதில் வந்து நிறையா வரிசையாக நிறையா கண்டென்ட் இருக்குது. இதில் வந்து ஸ்பேசிங் வந்து நான் இன்க்ரீஸ் பண்ண ஒரு ரெடியூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே வந்து எவ்வளோ வேணும்னு வச்சுக்கலாம். சிங்கிள்னால் கொஞ்சம் நெருக்கமாக இருக்கும், அதேமாரி ஒரு 1.5 வச்சுன்னா கொஞ்சம் ஸ்பேஸியாக இருக்கும். நம்ம தேவையான கண்டென்ட்டை பொறுத்து அதை மாற்றிக்கலாம். சரியா, இதில் அதேமாதிரி இமேஜஸை டெலிட் பண்ணுறதை மாற்றணும் நினைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே பண்ணிக்கலாம். இந்த ரீப்ளேஸ் இமேஜஸ் அப்படின்னு சொல்லி ஆப்ஷனை கொடுத்துட்டு, இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, உங்களால் நம்பவே முடியாதுங்க. உண்மையிலேயே என்ன சொல்கிறது, நம்ம வெளியே தேடி எடுத்து வச்சு எல்லாம் பண்ணுவோம்ல. இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இமேஜ் எனக்கு வேணாம், வேறு இமேஜ் வேணுன்னா உங்கள் சிஸ்டத்துலேருந்து அப்லோட் பண்ணாலும் அப்லோட் பண்ணிக்கலாம், இல்லை கூகுளிலேருந்து சர்ச் பண்ணி போட்டுக்கணும் பண்ணலாம். இப்போ நான் கூகுளிலேருந்து ஏதோ ஒன்று சர்ச் பண்ணி போடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு என்ன வேணும், என்ன பண்ணிக்கலாம், இப்போதைக்கு ஒரு இதே போடலாமா, கூகுளில் கூகுள் தமிழ் ஃபாண்ட் வச்சுருக்கேன், பொருங்க ஒரு நிமிஷம். இந்த ஃப்ளவர்ஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று போடுறேன், ஃப்ளவர் இமேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி போடுறேன். எனக்கு அது வந்துச்சுன்னா அதை நான் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் அப்படியே இதை ஜஸ்ட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு ரீப்ளேஸ் அப்படின்னு கொடுத்தேன்னா போதும், அது வந்து ரீப்ளேஸ் பண்ணி விட்ருங்க. முடிஞ்சு வேலை, ரொம்ப சிம்பிள். நீங்கள் போய் அங்கங்கெல்லாம் தேடி எடுத்து இதெல்லாம் பண்ணிக்கிட்டு தேவையே கிடையாது, அசால்ட்டாக இப்படி முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் வேலை. இது எதுவும் அட்ஜஸ்ட் பண்ண நினச்சிங்கன்னா இப்படி ஸ்ட்ரெச் பண்ணணும், சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். மொத்தமாக வேரி பண்ணால் இந்த கார்னரில் வச்சுட்டு பண்ணிங்கன்னா சைஸ் வந்து சின்ன சைஸாக வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே கொண்டு வந்து எங்கே வைக்கணுமோ வச்சுக்கலாம், ஜஸ்ட்டு ட்ராப் அண்ட் ட்ராப் தான், ஈஸி தான், ஃபுல் பயங்கர ஈஸியாக இருக்கும். இமேஜஸ் சேஞ்ச் பண்ணதெல்லாம் இதுதான், எடிட் பண்ணுறதுக்கு சொல்லிட்டேன், டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் இமேஜஸ் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டேன். இமேஜை தேடி எடுக்கிறது வந்து அவ்வளோ ஈஸியான வழி. நீங்கள் வெளியே போ, இந்த அப்ளிகேஷனோட வெளியே போக தேவையே இல்லை, உள்ளேயே வச்சுட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு டக்குன்னு வந்து பண்ணிடலாம். அதை இங்கே ரீப்ளேஸ் இமேஜ் அப்படின்ற ஆப்ஷனை இது வெப் சர்ச்சு, இல்லை ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்க ஃபோட்டோ அப்படின்னா ட்ரைவில் வச்சுருந்தீங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கலாம்,
இல்லை ஒரு வெப்சைட் அட்ரஸ் இருக்குது, அந்த அதாவது எங்கே ஒரு இடத்துல லோட் பண்ணி வச்சுருக்கீங்க அதுக்கு அட்ரஸ் இருக்குது அப்படின்னா அந்த யூஆர்எல்ல கொடுத்தீங்கன்னா அதுலேருந்தே இமேஜை வந்து அது எடுத்துக்கிறோம். ஸோ அதுவும் பண்ணும், ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது எளிதான ஒரு வழியாக இருக்குது. இது ரொம்ப ஒரு ஈஸி, இவங்க கேமராவை கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுலேருந்து எடுத்துக்கிறோம், அதுலேருந்து தகவலை இங்கே வந்து உங்களுக்கு கொடுக்க முடியும், அது செய்ய முடியும். அப்புறம் இதில் ஃபார்மேட் ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறையா உங்களுக்கு சைஸு ரொட்டேட் பண்ணுறதுக்கு சைஸ் இருக்குது, ரொட்டேஷன் எங்கிட்டு 90 டிகிரி சேஞ்ச் பண்ணணும், ஃப்ளிப் பண்ணணும். இப்போ இங்கிட்டு பார்த்த மாதிரி இருக்குது, எனக்கு இங்கிட்டு வரணும் அப்படின்னு நினச்சேன்னா ஃப்ளிப் பண்ணனா இப்படி ஃப்ளிப் பண்ணிக்கலாம், மேலே கீழே சேஞ்ச் பண்ணால் பண்ணிக்கலாம், ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுறது, ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து லாக் பண்ணுறது எல்லாமே இதில் இருக்குது. அதுமாதிரி பொசிஷன் எங்கே வேணும்னு நினைக்கிறது, அப்புறம் ரீ கலர், கலர் ஏதாவது மாற்றணும் அப்படின்னா இவ்வளோ இது இருக்குது, இது இந்த கலர் வேணால் எனக்கு வந்து ஒரு ப்ளூ கலரில் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சேன்னா அந்த அதான் நமக்கு இங்கே என்ன இருக்கோ அதுக்கேற்றப்பில் நம்ம வந்து கலர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சோன்னா அந்த மாதிரி மாற்றிக்கலாம். பேக்ரவுண்டில் வந்து எனக்கு ப்ளூ கலர் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன், அதனால் வந்து நான் இந்த கலரை மாற்றிக்கிறேன். இல்லை எனக்கு வேறு ஏதோ கலர்லெஸ்ஸாக இருக்கணும், பிளாக் அண்ட் ஒயிட்டா அப்படின்னு நினச்சேன்னா நெகட்டிவில் வேணும்னா வச்சுக்கலாம், எல்லோ கலர் வேணும்னா வச்சுக்கலாம். நமக்கு என்ன தேவையோ அங்கே இருக்க சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்றப்பில் நம்ம வந்து மாற்றி நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோங்க. வேறு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட், பிரைட்னஸ்ஸு, ட்ரான்ஸ்பரன்சி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சா இதை பண்ணிக்கலாம், கடைசியில் வேணாம்னா ரீசெட் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஷேடோ வேணும், இதுக்கு வந்து ஒரு பின்னாடி வந்து ஒரு நிழல் மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதுவும் பண்ணிக்கலாம், வேணான்னா எடுத்து விட்டுக்கலாம், அதையும் பண்ணிக்கலாம், ஈஸியானது. ரிஃப்ளெக்ஷன் வேணும்னாலும் கீழே, அதாவது கீழே அந்த கீழே வந்திருக்கா நான் இதை கொஞ்சம் மேலே உயர்த்தி வச்சுக்கிறேன், இங்கே கீழே ரிஃப்ளெக்ஷன் இருக்கா அது வேணும்னா வச்சுக்கலாம், வேணானாலும் அதை எடுத்து விட்டுக்கலாம், சூப்பராக இருக்கும். இதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரத்தில் வரணும், என்ன வேணும் அப்படின்றத இங்கே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட்டு கிளிக் அண்ட் ட்ராக் தான், ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ இது மாதிரி ஃபார்மேட் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது, அதை ஏதாவது அனிமேட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறையா, சரியா? அது வந்து நம்ம கிளிக் பண்ணுறப்ப நடக்கிறோமா, என்ன செய்யணும், எது செய்யணும், அப்பியரா டிஸ்அப்பியரா, என்ன மாதிரி வேணும் அப்படின்றத வச்சுக்கலாம். அது ஸ்லோவாக வேணுமா, ஃபாஸ்ட்டாக வேணுமா, மீடியமாக வேணுமா அப்படின்றத இங்கே வந்து நம்ம பண்ணிக்கலாம். ஆன் கிளிக்கா இல்லை ஆஃப்டர் ப்ரீவியஸ் வித் ப்ரீவியஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா ப்ளே கொடுத்து பார்த்தீங்கன்னா அப்படியும் அங்கே தெரியும். இப்போ இது ஒன்றும் அல்ல, நம்ம கிளிக் பண்ணாதான் அங்கே வரும். ஆன் கிளிக் இருக்குல்ல, ஆன் கிளிக் இருக்குது, கிளிக் பண்ண அப்புறம் அது வருது, சரியா? எவ்வளோ ஸ்பீடில் வரணுன்றதை நம்ம இங்கே வச்சுக்கோம். அப்போ இதை ஸ்டாப் பண்ணிட்டு எனக்கு ஃபாஸ்ட்டாக வேணும்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம், ரைட்டா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். எதுவுமே வேணாம் அப்படின்னா நன்மை கொடுத்துருவாங்க, அவ்வளோ முடிஞ்சு. ஸோ இது மாதிரி மோஷன்ஸ்லாம் நிறையா பண்ண முடியும், இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது ஒரு ஸ்லைடுக்கு மட்டும் அப்ளை பண்ணாலும் அப்ளை பண்ணலாம், அப்ளை டு ஆல் ஸ்லைட்ஸும் நம்ம பண்ண முடியும். சரி, ஏதாவது ஒரு ஆப்ஷன் எடுத்துகிட்டு இங்கே வேணும் அப்படின்னா ஒரு ஸ்லைடு, இது வந்து ஸ்லைட் ட்ரான்ஸ்லேஷனுக்கு, இது வந்து ஒரு ஆப்ஜெக்டில் இருக்க அனிமேஷன், இந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் அனிமேஷன். டோட்டல் ஸ்லைடுக்கு ஏதாவது ட்ரான்ஸ்லேஷன், ஒரு ஸ்லைட்லேருந்து அடுத்த ஸ்லைடு போகிறப்ப எப்படி போகணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதை வந்து இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டிசால்வ் இருக்குது, அதே நிறைய அடிக்கடி பயன்படுத்தக்கூடியது. ஃபேடு, ஸ்லைட் ஃப்ரம் ரைட்டு, ஸ்லைட் ஃப்ரம் லெஃப்ட், ஃப்ளிப்பு, க்யூப்பு நிறையா இருக்குது. நான் இப்போ க்யூப் வேணும்னா அது க்யூப் வச்சுட்டு அப்ளை டு ஆல் ஸ்லைட் கொடுத்துருவேன், எல்லா ஸ்லைடுக்கும் இது அப்ளை ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் மாறி இருக்கும். இப்போ நான் இது நன் கொடுத்தேன்னா அது என்ன ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். நன் கொடுத்தேன்னா அப்ளை டு ஆல் ஸ்லைடு, அதுக்குள்ளே போயிடுச்சு, சரியா? இப்போ நான் வந்து எனக்கு இது வந்து க்யூப் வேணும்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்ளை டு ஆல் ஸ்லைடு கொடுத்தேன், எல்லா ஸ்லைடுக்கும் வந்துச்சு, அவ்வளோதான் முடிஞ்சு. இது வந்து நம்ம ப்ளே அடுத்து பார்க்குறப்ப எப்படின்னு தெரியும். இப்போ சும்மா ஸ்லைட்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோன்னா எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து அது மூவ் ஆகிறது தான். ஸோ அந்த க்யூப் ஒன்று கொடுத்ததுனால அது இருக்குது, இது நல்லாயிருக்குன்னா இதை நம்ம வச்சுக்கிறோம், சரியா? அவ்வளோதான், இது ஃபுல்லாக ட்ரான்ஸ்லேஷனுக்கு வருது. இப்போ ஏதாவது செஞ்ச ஆக்டிவிட்டி வேணாம்னு நினச்சோம்னா அன்டூ கொடுத்துக்கலாம், அதை திரும்ப செய்யணும்னு நினச்சோன்னா டூ, ப்ரிண்ட் பண்ணணுன்னா ப்ரிண்ட்டுக்கு. இது வந்து ஏதாவது ஒரு இப்போ இந்த ஃபார்மெட்டை வந்து காப்பி பண்ணி வேறு இடத்துல கொண்டு போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிட்டு இதை பெயிண்ட் ஃபார்மெட்னு, அதை இது மொதல் காப்பி பண்ணிக்கிறதுக்கு, அடுத்து வந்து வேறு இடத்துல போய் பேஸ்ட் பண்ணிடலாம். அடுத்து இங்கே டெக்ஸ்ட் பாக்ஸ் ஏதாவது வேணுன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க, இங்கே இமேஜ் இன்சர்ட் பண்ணணும்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க, ஷேப்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணால் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நிறையா ஷேப்ஸ் இருக்குது, ஆரோஸ் இருக்குது, காலவுட்ஸ் இருக்குது, ஈக்குவேஷன்ஸ் எது வேணும்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி ஏதாவது ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்க, பாலிகன், ஸ்க்ரிபிள், கவுடு கனெக்டர்ஸ் இதெல்லாம் பண்ணால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து ஃபில் கலர், ஒரு இதில் ஏதாவது ஒரு கலர் ஃபில் பண்ண நினச்சிங்கன்னா இது, பார்டர் கலர்ஸ் வேணுனா யூஸ் பண்ணிக்கலாம். பார்டர் வெயிட்டு சேஞ்ச் பண்ணணுன்னா அதேமாதிரி பார்டர் என்ன வகையான இதாக இருக்குன்னு, அப்புறம் ஃபாண்ட் செலக்ட் பண்ண, இது ஃபுல்லாக இந்த டெக்ஸ்ட் பாக்ஸுக்கு நடக்கக்கூடியது. ஃபாண்ட் செலக்ட் பண்ண வேண்டியது, சைஸ் மாற்ற வேண்டியது, இது பூரா நம்ம பார்த்துட்டு இருக்கணும். அடுத்து இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கே ஃபைல்லாம் உங்களுக்கு நார்மலாக தெரிஞ்சது தான், என்னென்ன பண்ண முடியும், ஷேர் பண்ணணுன்னா வேறவங்களுக்கு இதை அப்படியே ஷேர் பண்ணிக்கலாம், இங்கே கொடுத்தும் ஷேர் பண்ணலாம்,
இல்லை இங்கே ஷேர்ன்ற ஆப்ஷனில் கிளிக் பண்ணிவிட்டு இது வந்து இப்போ நமக்கு மட்டும் தான் இருக்குது. யாராவது ஒரு பர்டிகுலர் பர்சனுக்கு நீங்கள் ஷேர் பண்ண நினச்சிங்கன்னா அவங்களுடைய இமெயில் ஐடியை இங்கே கொடுத்து அவங்களுக்கு ஷேர் பண்ணலாம். இல்லை அதாவது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுற மாதிரி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நேரடியாக இங்கே வந்து இதை வந்து சேஞ்ச் பண்ணலாம். சேஞ்ச் டு எனி ஒன் அப்படின்னு மாற்றினீங்கன்னா இது க்ரீன் கலராக மாறிடும். இப்போ இந்த காப்பி எடுத்து ஷேர் பண்ணிங்கன்னா யார் வேணாலும் இதை வந்து பார்த்துக்கலாம். யாராட்ட இந்த லிங்க் இருக்கோ அவங்க பூரா இந்த ப்ரெசன்டேஷனை பார்த்துக்கிற முடியும். அப்படியும் பண்ணலாம், இது மாதிரி பண்ண முடியும். இது வந்து பாசிபிளானது தான் நமக்கு. ஸோ ஷேர் பண்ண விருப்பப்படுறீங்கன்னா அப்படி ஷேர் பண்ண வேணாம், இல்லை நீங்கள் ஷேர் பண்ணிட்டீங்க இப்போ வந்து வேணாம் அப்படின்னு சேஞ்ச் பண்ண நினச்சிங்கன்னா திரும்ப போயிட்டு சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லிங்க்கை வந்து சேஞ்ச் பண்ணி ரிஸ்ட்ரிக்டட் அப்படின்னு கொடுத்துடலாம். அவ்வளோதான், முடியாது. இப்போ வந்து நீங்கள் இதை ஷேர் பண்ணுறதே எனி ஒன் வித் லிங்க்கு, அதுலேயும் வந்து ஆப்ஷன் இருக்குது. ஒன்லி பார்க்குறது மட்டுமா இல்லை கமெண்ட் பண்ண முடியுமா எடிட் பண்ண முடியுமா, இந்த மூணு ஆப்ஷன் கொடுக்கலாம். நீங்கள் வியூக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அதை பார்த்துக்கிற மட்டும் தான் முடியும், சரியா? அப்போ வியூ கொடுத்துட்டு கொடுத்துட்டிங்கன்னா டன் கொடுத்துட்டிங்கன்னா இந்த ப்ரெசன்டேஷனை நீங்கள் யாருக்கு வேணாலும் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணாலே போதும், யார் வேணாலும் பயன்படுத்திக்கலாம். இது இருக்குது. சரி, இதில் இன்னும் முக்கியமான விஷயங்கள், ஸ்லைட்ஸை வந்து வேறு இடத்துல இம்போர்ட் பண்ணுறது, இதை வந்து இன்னொரு காப்பி என்டைய ப்ரெசன்டேஷனை இன்னொரு காப்பி எடுக்கிறது, இல்லை செலக்டட் ஸ்லைட்ஸை மட்டும் காப்பி எடுக்கிறது, இமெயில் பண்ணணும்னு நினச்சோம்னா டவுன்லோட் பண்ணோன்னா இதை வந்து என்னென்ன ஃபார்மெட்டில் வேணுமோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லானது ஒவ்வொன்றையும் வந்து இமேஜாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். எல்லா ஸ்லைடையும் வந்து இமேஜாகவும் ஜேபெக் இமேஜாவோ பிஎன்ஜி இமேஜாவோ டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஈவன் எஸ்விஜியை கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படின்னா என்ன அர்த்தம், அந்ததை வந்து அதுக்கடுத்து நீங்கள் வேறு வேறு ப்ராசஸ்க்கு பயன்படுத்திக்கலாம். பிடிஎஃபாகவும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம், அந்த மாதிரியும் பண்ண முடியும். ஹிஸ்ட்ரி வந்து இதுக்கு முன்னாடி இதில் என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அதை பற்றி தகவலாக வரும். ரீநேம் பண்ணுறது, ஃபைல் நேம் இங்கே வந்து இவர் பிக் டேட்டான்னு இருக்குது, நம்ம வேறு நேம் நமக்கு ஏதாவது ஏதாவது நேம் வைக்கணும்னு நினச்சோம்னா இங்கே கிளிக் பண்ணாலே சேஞ்ச் பண்ணிக்கிற முடியும். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் எடிட் பண்ணிட்டீங்கன்னா போதும். இப்போ ஆடியாஸ் கூகுள் ஸ்லைட்ஸ் ஆன்லைன் செஷன் அப்படின்னு கொடுத்துருக்கலாம். நம்ம ஏதோ ஒரு பேரை வச்சுட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அது அக்செப்ட் ஆகிடும், அவ்வளோதான். இதை ரீநேம்ன்றதுலையும் கிளிக் பண்ணிங்கன்னா அதே நேம் வந்து இங்கே செலக்ட் ஆகும், திரும்ப போய் எடிட் பண்ணால் எடிட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்புறம் இதை ஏதாவது ஒரு இடத்துக்கு லொக்கேஷன் மூவ் பண்ணணும்னு நினச்சிங்க, இல்லை ஆட் ஷார்ட்கட் ட்ரூ ட்ரைவுக்கு ஷார்ட்கட் ஆட் பண்ண நினச்சிங்கன்னா அது செய்யலாம். அப்போ பப்ளிஷ் டு வெப் வெப்சைட் வெப்பில் நீங்கள் பப்ளிஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸு லாங்குவேஜ் ஏதாவது ஏதாவது லாங்குவேஜ் பர்டிகுலர் லாங்கு பேஜ் செட்டப்பு இதெல்லாம் வந்து பிரிண்ட் பண்ணுறப்ப நமக்கு தேவைப்படக்கூடிய விஷயங்கள். பேஜ் செட்டப் வந்து ஈஸியாக என்ன ஸ்க்ரீனில் வேணும் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஸ்டாண்டர்ட் வேணுமா, ஒயிட் ஸ்க்ரீன் வேணுமா, ஒயிட் ஸ்க்ரீன் அதில் 16:19 வேணுமா, 16:10 வேணுமா, இல்லை கஸ்டம் ஏதாவது ஒரு சைஸ் வேணுமா, அது உங்களுடைய ஸ்க்ரீனை பொறுத்து நீங்கள் அதை செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். எடிட்டில் இதுக்குள்ளே நமக்கு ஈஸியாக தெரிஞ்சது தான் எல்லாமே வந்து அண்டூ ரீடூ காப்பி பேஸ்ட்டு அதுக்கான ஷார்ட்கட்டு எல்லாமே இதை நீங்கள் பார்த்துட்டு ஈஸியாக பண்ணிக்கலாம். அடுத்து மிக முக்கியமாக இதில் என்ன இருக்குது, மாஸ்டர் ஸ்லைடு அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது நீங்கள் இதில் ஏதாவது மொத்தமாக பர்மனெண்ட்டாக ஒரு சேஞ்ச் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்கன்னா அதை வந்து நீங்கள் இங்கே சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லா ஸ்லைட்லேயும் அதாவது இதுக்குள்ளே நீங்கள் அந்த ஸ்லைட்ஸை திரும்ப யூஸ் பண்ணுறப்ப எல்லாமே வந்து இந்த ஃபார்மெட் எல்லாம் அதில் வந்து யூஸ் ஆகும். அந்த சமயத்தில் நீங்கள் மாஸ்டர் ஸ்லைட் யூஸ் பண்ணலாம். பெரும்பாலும் நமக்கு எப்போ தேவைப்படும் அப்படின்னா ஏதாவது ஒரு காமனான விஷயத்த மொத்தமாக சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறோன்னா அந்த இது வந்து யூஸ் ஆகும். ஸோ அடுத்து கைட்ஸு ஸ்னாப் டூ இதெல்லாம் பெரும்பாலும் ஒரு வேமாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க மாதிரி இருக்கும். இன்சர்ட் இமேஜ் இன்சர்ட் பண்ணலாம், டெக்ஸ்ட் இன்சர்ட் பண்ணலாம், ஈவன் ஆடியோ கூட இன்சர்ட் பண்ணலாம், வீடியோ கூட இன்சர்ட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதில் ஒரு ஏதோ ஒரு இப்போ இந்த ட்ரைனிங் ப்ரோக்ராமை பற்றியே ஒரு இது நம்ம பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறோம், இதுக்குள்ளே நம்ம பேசுகிறப்பெல்லாம் ஒரு வீடியோவும் அதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணணும் இன்சர்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா இங்கே போயிட்டு வீடியோ இன்சர்ட் பண்ணலாம். அது யூடியூப்லேருந்து டேரெக்டாக இன்சர்ட் பண்ணிக்கலாம், இல்லை உங்கள்கிட்ட ஏதாவது ஒரு யூஆர்எல் இருக்குன்னா அந்த யூஆர்எல்லாம் இங்கே கொடுத்துடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே போயிட்டு நான் கூட சர்ச் பண்ணி பார்க்குறேன், ஒரு ஆடியாசி யூடியூப்பு இதில் போயிட்டு எனக்கு இங்கேருந்து ஒரு வீடியோவை நான் கொண்டு வரணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து ஒரு வீடியோ எடுத்துகிட்டு வந்து சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் யூடியூப் சேனலுக்கு போயிட்டேன், ஒரு வீடியோவை அதில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸை பற்றி வந்து இல்லை பவர் கர்வ் பற்றி ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்குது அதை வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்றக்காக நான் ஒரு இதை கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ இது ஃபுல்லாக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஆனால் இன்றைக்கி ப்ரெசன்டேஷனில் நான் ஒன்று இதை கூட சேர்க்கலாம்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். டைம் மேனேஜ்மெண்ட்டில் வந்து நமக்கு எல்லாருக்குமே சிக்கல் இருக்குது, அதுக்கு வந்து ஒரு அருமையான ஒரு ப்ரெசன்டேஷன் தமிழில் வந்து கொடுத்துருக்கு, காலமும் நாமும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு ரொம்ப ஒரு எளிதான ப்ரெசன்டேஷன், ஒரு 12 நிமிஷம் தான், அதில் வந்து அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும்.
ரெண்டாயிரத்தி இருபதில் ஒன்று கொடுத்துருக்கு, இப்போ 2021க்கும் கொடுத்துருக்கு. அது அது வந்து முழுவதுமாக திட்டமிடலை பற்றியான ஒரு வேறு விதமான ஒரு அபிப்பிராயத்தை கொடுக்கும். இன்றைக்கி நான் இவ்வளவு விஷயங்களை செய்ய முடியுதுன்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து இந்த மாதிரியான அடிப்படையான ஐடியா வச்சு தான் செய்ய முடியுது. ஸோ இப்போ காலமும் நானும் இந்த ப்ரெசன்டேஷனை நாங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சேன்னா அவ்வளோதான், நேரடியாக நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டு செலக்ட் கொடுத்தேன்னா இதை வந்து இங்கே ஆட் பண்ணியாச்சு, இது வந்துருச்சு. ஸோ இது ரெடியாக இருக்குது. நீங்கள் யார் யூஸர் வந்து அவங்க வீடியோ பார்க்குறப்ப அவங்க வந்து நேரடியாக இதை வந்து ப்ளேபேக் பண்ணிக்கலாம், எல்லாம் செஞ்சுக்கிற முடியும். இல்லை இங்கே வந்து செட்டிங்ஸ் நீங்கள் கொடுத்துக்கலாம், எப்போ கிளிக் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பண்ணணுமா, மேனுவலாக ப்ளே பண்ணணுமா, இல்லை ஆன் கிளிக் மட்டும் ப்ளே பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துடலாம். அப்போ இந்த ப்ரெசன்டேஷன் கொடுக்குறப்ப அவங்க பண்ணிக்கிடுவாங்க. மியூட் ஆடியோ மீட் பண்ணணும்னா ஆடியோ தேவையில்லை அப்படின்னா மீட் பண்ணிக்கலாம் ரைட்டாக. வீடியோ மட்டும்தான் அவங்க பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா ஆடியோ மீட் பண்ணால் மீட் பண்ணிக்கலாம். ஸோ ப்ளே ஆன் கிளிக் அப்படின்னே வச்சுறது நல்லது எப்பயுமே. ஏன்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ளே பண்ணால் அவங்க தெரியாமல் அந்த பக்கம் வந்தோடனே டகால்னு சத்தம் வந்துச்சுன்னா எல்லாருமே பயந்துருவாங்க. அதனால் நம்ம நார்மலாக அப்படியே ஆன் கிளிக்கே வச்சிடலாம். ஸோ இங்கே கிளிக் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அவங்க வர்றப்போ அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன். இதுலேயும் நிறைய எடிட் பண்ணுறதுக்கு, சைஸு ரீசைஸ் பண்ணுறதுக்கு, எவ்வளோ வேணும், என்ன சைஸில் வேணும், எல்லாத்தையும் வந்தது நம்ம பார்த்துக்கலாம். அதுமாதிரி பொசிஷன் எங்கே வைக்கணும் அப்படின்றதையும் நம்ம இதில் பண்ண முடியும். வேறு ட்ராப் ஷேடோ வேணும், அதுக்கு வந்து பின்னாடி பேக்ரவுண்ட் ஷேடோ மாதிரி வேணும்னா அதையும் பண்ணணும், பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எப்படி வீடியோவை ஆட் பண்ணுறது அப்படின்றதுக்கு. இதை நீங்கள் நேரடியாக உங்களோட இதில் பயன்படுத்திக்கலாம். சரி, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன நம்ம ஆட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்டிங்காக, டெக்ஸ்ட்டு நம்ம எப்பயுமே ஆட் பண்ணுவோம், இமேஜ் ஆட் பண்ணுறது ஏற்கனவே பார்த்தாச்சு. ஆடியோ நீங்கள் ஏதோ ஆடியோ ஃபைல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை கூட நீங்கள் ஆட் பண்ண முடியும். இதில் இப்போ நிறையா என்னோடய ஆடியோஸ் இதிலே இருக்குது, இதிலேருந்து ட்ரைவ்லேருந்து ஆட் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது வேணும் நம்ம கூகுள்லேருந்து சர்ச் பண்ணி எடுக்கணுனாலும் எடுத்துக்கலாம். நார்மலாக அதை வந்து உங்களோட ட்ரைவில் கொண்டு வந்துட்டு அப்புறமேல தான் அப்லோட் பண்ணுறதுக்கு இவங்க அலோவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதை வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ டயர்லெஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்சுவலாக நான் போட்ட மியூசிக்கு, இது வந்து ஓய்விழி அப்படின்னு சொல்லி ஒரு இசை கோர்வை, அது இங்கே இருக்குது. இதையும் நீங்கள் வந்து எப்படி ப்ளே பண்ணோம், ஆன் கிளிக்லையா ஆட்டோமேட்டிக்காக என்னன்றதை இங்கே வச்சிடலாம். அதை வந்து அவங்க ப்ளே பண்ணி கேட்டுக்கிற முடியும், அவ்வளோதான். இது வந்து வேறு வேறு லொக்கேஷன்லேருந்து நம்ம இந்த இதை ஷேர் பண்ணிக்க முடியும், அருமையாக இருக்கும். வால்யூம் லெவல் என்ன இருக்கணும் அப்படின்றத முன்கூட்டியே நீங்கள் தீர்மானித்து வச்சுக்கலாம். அதெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஏதாவது ஒரு மியூசிக் லூப் மாதிரி திரும்ப திரும்ப ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு நினச்சிங்கன்னா அது லூப் ஆடியோ அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா அது அது வரை ப்ளே பண்ணிக்கிட்டே இருக்கும். சரியா, இது வந்து ஸ்லைடை வந்து சேஞ்ச் பண்ணுனா இது ஸ்டாப் பண்ணிடணும்னு சொல்லிடணும். ஏன்னா அதுக்கு அடுத்த பேஜ்லேயும் அது ப்ளே ஆகிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப இதாக இருக்குங்கள, கேட்குறதுக்கு அன்ஈஸி ஆகிடும். ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம். இது கலரு ரீ கலரு ரீசைஸு ஆகப்பட்ட ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து இதில் இருக்குது, அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். சரி, இதில் இந்த மாதிரி விஷயங்கள் ஆடியோவுக்கு, ஆடியோ சிம்பிள்ஸ் அங்கே இருக்குது. அதே மாதிரி ஷேப்ஸ் ஆட் பண்ணால் என்ன ஷேப்ஸு, டேபிள்ஸ் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம், சார்ட் ஏதாவது ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணிக்கலாம், டயக்ராம்ஸு ஏதாவது வேணும்னா ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ சும்மா இன்னொரு பேஜில் போய்ட்டு ஒரு டயக்ராம் ஆட் பண்ணுறேன், நீங்கள் வந்து இதில் டயக்ராம் ஆட் பண்ணுறேன். ஸோ அதில் என்ன மாதிரியான டயக்ராம் வேணும்னா உங்களுக்கு ஆட் பண்ணிக்கலாம். நான் இப்போ ஒரு சும்மா ஒரு இதுக்காக சைக்கிள் மாதிரி ஒன்று எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் என்ன நிறையா கேட்டகரிஸ் இருக்குது, என்ன மாதிரி வேணும்னா நம்ம பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் எதுவும் டெக்ஸ்ட்டு சாரி இது எல்லாமே செலக்ட் ஆகி இருக்குது, தனித்தனியாக இருக்குது. இதில் முழுவதுமாக செலக்ட் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று நம்ம இந்த டெக்ஸ்ட்டு வேணான்னா நாங்கள் உரைச்சி டெக்ஸ்ட் அங்கே மாற்றி வச்சுக்கிறேன். ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியாக இருக்குது. அப்போ மொத்தமாக எல்லாத்தையும் செலக்ட் பண்ண சாரி அதையும் சேர்த்து செலக்ட் ஆகுது. ஆமாம், ஒரு நிமிஷம், டெக்ஸ்ட்டை வந்து நான் வந்து மொத்தமாக டெலீட் பண்ணிடுறேன், எனக்கு இப்போ தேவையில்லைன்றதுனால. ஜஸ்ட்டு செலக்ட் அண்ட் டெலிட், இது இது ஃபுல்லாக செலக்ட் பண்ணேன் அப்படின்னா எல்லாத்தும் செலக்ட் ஆகி ரெடியாக இருக்குது. ஒரு இடத்துக்கு வேறு இடத்துக்கு மூவ் பண்ணி பண்ணுவோம்னா கொண்டு வந்துடலாம். இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா டபுள் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், அதை செலக்ட் பண்ணிட்டு நம்ம ஏதோ ஒன்று மாற்றணும் அப்படின்னா மாற்றிக்கலாம், அவ்வளோதான். சரியா, இது எளிதாக எடிட் பண்ணுறதெல்லாம் ஈஸி தான், எல்லாமே எந்த எந்த ஃபார்மேட்லையும் இது பண்ணிக்கலாம் நீங்கள், ஈஸியாக அது நமக்கு கிடைக்கிது. ஸோ இதுதான் வந்து இதில் பண்ணுறதுக்கான இருக்கக்கூடிய நிறையா விஷயங்கள். அப்படியே வேர்ட் ஆர்ட்டு லைனு எல்லாமே நியூ ஸ்லைடு இன்க்ளூட் பண்ணால் பண்ணிக்கலாம், ஸ்லைட் நம்பர் இன்க்ளூட் பண்ணால் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபார்மெட்டு, இப்போ ஒவ்வொரு இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிக்கணும்னா இதை டெக்ஸ்ட்டை ஃபார்மெட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஃபார்மெட்டுக்குள்ளே போனீங்கன்னா டெக்ஸ்ட்டு அலைன் பண்ணுறது, லைன் ஸ்பேசிங், இது ஃபுல்லாக தான் இங்கே இருக்குது, ரெடியாக இருக்குது. அதை நம்ம அங்கே பார்த்தோம்.
சரியா? அப்புறம் ஸ்லைட்ஸில் வந்து நியூ ஸ்லைடு டூப்ளிகேட் ஸ்லைடு, இந்த ஸ்லைடு அப்படியே திரும்ப டூப்ளிகேட் பண்ணணும்னா, டெலிட் பண்ணணும்னா ஸ்லைடு, இப்போ இந்த ஸ்லைடு எனக்கு வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன், இதை வந்து தூக்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன், அப்போ ஸ்லைட்ஸில் போயிட்டு நீங்கள் டெலிட் ஸ்லைடுன்னு கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்லைட் போயிடுச்சு, அவ்வளோ. ஸோ அது மாதிரி பண்ணிக்கலாம். பேக்ரவுண்ட் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்க, லேஅவுட் ஏதாவது மாற்றணும்னு நினைக்கிறீங்க, ட்ரான்ஸ்லேஷன் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மாஸ்டர் போய் எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, தீம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, மொதல் வந்தோன்னு இருந்துச்சுல அதான் இது, தீம் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க எல்லாமே. அதுக்கப்புறம் இதை அரேஞ்ச் பண்ணுறதுக்கான ஸ்லைட்ஸ் இதுக்குள்ளே முடிஞ்சு அரேஞ்ச் ஆர்டர், இப்போ நீங்கள் இதை வந்து இது ஃபுல்லாக இந்த ஏரியாவுக்கு வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, இப்போ அரேஞ்ச் ஆப்ஷன் என்ன இருக்காதா, இப்போ இது மல்டிபிள் இதை க்ரியேட் பண்ணீங்க அப்படின்னா ஓகே அப்பயும் வர மாட்டேங்குது. சரி, அது என்ன ஆப்ஷன் நான் பார்த்து உங்களுக்கு சொல்கிறேன், ஏன் இது ஆக்டிவாக இல்லை, சரி அதை பார்க்கலாம். அடுத்து டூல்ஸு, டூல் சைடில் வந்து ஸ்பெல் செக் பண்ணுறதுக்கு, எரரை வந்து பண்ணுறதுக்கு, லிங்க் ஆப்ஜெக்டை லிங்க் பண்ணுறதுக்கு, டிக்ஷனரி, க்யூஏ ஹிஸ்ட்ரி, ஏதாவது ஸ்கிரிப்ட் எடிட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ண போதில்ல, ப்ரிஃபரன்சஸ் ஏதாவது மாற்றணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இது போய் மாற்றிக்கலாம். சப்ஸ்டியூஷன்ஸ் எதுவும், அதாவது இதுக்கு போல் இது மாற்றுங்க அப்படின்னு சொல்லி போடணும்னு நினச்சிங்கன்னா இதை போட்டுக்கலாம், மொத்தமாக மாற்றணும்னு நினைக்கிறப்ப அந்த மாதிரி இருக்குது, இது ப்ரிஃபரன்சஸ் யூஸ் ஆகுது. இப்போ ஆடான்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்ஸ் கூட இன்னும் நிறையா சேர்க்கறதுக்கு நிறையா ஆடான்ஸ் இருக்குது, அது நீங்கள் கேட்ட ஆடான்ஸ்னு போயிட்டு அது வந்து பார்த்துக்கலாம், நிறையா இருக்குது நமக்கு, ஆனால் ஃப்ரீ இதே போதுமான அளவுக்கு நிறையா இருக்கும். அது தவிர்த்து நம்ம தெரிஞ்சுக்கணும், இது மாதிரி ஏகப்பட்ட ஆடான்ஸ் இருக்குது, சிலது வந்து காசு கொடுத்து வாங்க வேண்டியது இருக்கும், சிலது ஃப்ரீயாக இருக்கும், அதில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை பார்த்துக்கிங்க, சேர்த்துக்கலாம். சரியா? ஸ்லைட்ஸ் பேக்ரவுண்டுக்கு ஒவ்வொரு இவங்க கூட இது வந்து பெய்டு ப்ராடக்ட்ஸ் மாதிரி நிறையா இருக்கும், நல்ல நல்ல ஸ்லைட்ஸு ஃப்ரீயாக கிடைக்கிறது இருக்கும், ஸ்லைட்ஸ் போல்ஸ், ஸ்லைட்ஸ்லேயே போல் க்ரியேட் பண்ணுறதுக்கு, இதுமாதிரி நிறையா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரியான சொல்யூஷன் கொண்டு வந்துருப்பாங்க, பாருங்க ட்ரா டயக்ராம்ஸு, இது மாதிரி ஏகப்பட்டது ஸ்லைட்ஸ்குள்ளே யூஸ் பண்ணிக்கிறதுக்கு, ஸ்லைட்ஸ் வெளியே யூஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறையா ப்ராடக்ட்ஸும் இருக்குது, அதையும் நம்ம வேணும்னா பயன்படுத்திக்கலாம். ஆடான்ஸில் ஹெல்ப்பு, இந்த ஸ்லைட்ஸை பற்றி ஏதாவது ஹெல்ப்பு ட்ரைனிங் இது வேணும்னா நம்ம இதில் பார்த்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த அரேஞ்ச் வந்து ஏன் வந்து இப்படி இருக்குன்னு தெரியல, அதை அரேஞ்ச் என்னன்றதை பார்க்கலாம். ஒன்று வர மாட்டேங்குது, ஸ்லைட்ஸ் ஹெல்ப் போய் அரேஞ்ச். ஸோ இதில் எனக்கு தேவையான டாபிக் நான் என்னென்னா அரேஞ்ச் எனக்கு எப்படி ஒர்க் ஆகணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ஷேப் டயக்ராம் அரேஞ்ச், அரேஞ்சுன்றது ஒன்றுமே வரலையே. ஃபார் எக்ஸாம்பிள் தி அரேஞ்ச் டேப் ஷோன் பிலோ, ஓகே இதை பார்த்துக்கலாம், இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இதுவே இருக்குது. ஐ சாட் ஐ ஆம் ஹேவிங் எ லாட் ஆஃப் ஆப்ஷன் டேப்ஸ் கிரியேட் அவுட் இன் மை கூகுள் சர்ச், ஃபார் எக்ஸாம்பிள் அரேஞ்ச் டேப்ஸ் ஒன் பிலோ. நவ் ஐ ஹவ் கான் த்ரூ த இன்டர்நெட் அஸ் எனிஒன் யூஸ்வல் டஸ் அண்ட் ஃபவுண்ட் தட் மெனி பீப்புள் ரிப்போர்ட்டட் சிமிலர் டாபிக்ஸ் இன் ரிகார்ட்ஸ் டு த சேம் இஷ்யூ வெதர் தே ஆர் போஸ்டட் ஹியர் ஆர் இன் அதர் வெப்சைட் கம்யூனிட்டிஸ். இந்த இது ப்ராப்ளம் இருக்குது, இதுக்கு என்ன பண்ண, ஐ ஹவ் ட்ரைடு ஈச் அண்ட் எவரி சஜஸ்டட் சொல்யூஷன் அண்ட் இன்டர்நெட் பட் ஐ கேம் அப் வித் நத்திங் சால்வ்டு, ஹியர் ஆர் சம் ஆஃப் வாட் ஐ ட்ரைட். இது வந்து யாரோ அரேஞ்ச் சம்மந்தமாக கூகுள் யூசர் வந்து அவங்களுக்கு அனுப்பியிருக்காங்க, இன்னும் ஒரு ரிப்ளை அதுக்கு வரலை. ஸோ இந்த பிரச்சனை வந்து எல்லோரும் ஃபேஸ் பண்ணியிருக்கிறது தான், அதை பற்றி நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம். சரியா? இவ்வளோ தான் விஷயம் இதில். ஸோ அந்த அந்த பிரச்சனை வந்து எல்லாருமே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம இதை தேடணுடனே நமக்கே கிடச்சிருச்சு அதில். ஸோ மற்றதை இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இப்போ இங்கே க்ரியேட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்லைட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம், இப்போ ஃபார்மேட்ஸு வேறு வேறு ஃபார்மேட்டில் போய்க்கலாம், இந்த ஃபார்மேட் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதை ப்ரெசென்ட் பண்ணணும், இப்போ ஆன்லைனில் ஏதோ ஒரு செஷன் கொடுக்குறீங்க, இல்லை எங்கேயோ போய் ப்ரெசென்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை உங்கள் கொலிக்கோ யாருக்கோ ப்ரெசென்ட் பண்ணிக்கோ, உங்கள் மொபைல்லேருந்தே கூட நீங்கள் போய் டேரெக்டாக ப்ரெசென்ட் ஆப்ஷன் போயிடலாம். ப்ரெசென்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ரெசென்டர் வியூ இருக்குது, அதே மாதிரி ப்ரெசென்ட் ஃப்ரம் பிகினிங் இருக்குது. நம்ம வந்து ப்ரெசென்டர் வியூ போனோம் அப்படின்னா நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுங்கள், உங்களுக்கு நோட்டும் இருக்கும், இந்த சைடு இதுவும் இருக்கும், ரெண்டுமே இருக்கும், அதையும் பார்த்துக்கலாம் நம்ம எப்படி இருக்குன்னு. வியூ பார்த்தீங்கன்னா அதே மாதிரி உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இப்போ இந்த ரெண்டு வியூ இருக்கும், ப்ரெசென்டர் வியூ தனியாக கிடைக்கும், அடுத்தடுத்த ஸ்லைடு என்ன வரப்போகுதுன்னு தெரியும், டைம் தெரியும், எல்லாமே தெரியும். மற்றவங்களுக்கு வந்து ஒரு நிமிஷம், உங்களுக்கு இது தெரியுதான்னு தெரியல. ஸோ இந்த வியூவில் போகிறப்ப இதுதான் வந்து வியூவர் பார்க்கக்கூடியது, வியூவர் வந்து என்ன பார்ப்பாங்கன்றது தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ப்ரெசென்டருக்கு வந்து இந்த ஸ்லைட்ஸ் என்ன வருது, இதுக்கு அடுத்து என்ன ஸ்லைட்ஸ் வருது, அந்த தகவலும் சேர்த்து தெரியும். ஸோ அதை அவங்க பயன்படுத்திட்டு அடுத்தடுத்து வரப்போகிறது என்னன்றதை பார்த்து அவங்களால பண்ண முடியும், சிறப்பாக ப்ரெசன்டேஷன் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்தடுத்த ஸ்லைடுக்கு போகிறதுக்கு இப்போ நம்ம போட்ட என்ன எஃபெக்ட்ஸோ அதெல்லாம் வருது.
ஸோ இப்போ இந்த வீடியோ ரெடியாக வந்திருக்கு. இதை நம்ம ப்ளே பண்ணால் இங்கே ப்ளே பண்ணி கேட்கலாம். இதெல்லாம் இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்தா இருக்குது, அவங்க உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடை பொறுத்தா இருக்குது. நீங்கள் அதில் கரெக்டாக இதில் வால்யூம் எல்லாமே வந்துட்டு. அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் எல்லாம் நம்ம வந்து ஒரிஜினலாக அப்லோட் பண்ணப்போ என்னென்ன வால்யூம் லெவல் இருந்துச்சோ அது பூரா இங்கே இருக்குது. அதெல்லாம் தெளிவாக நல்லாத்தையும் கேட்குது. நான் இப்போ உங்களுக்காக வால்யூமை குறைச்சிருக்கேன். ஸோ இதை வந்து நீங்கள் மிக சிறப்பாக இதை ப்ரெசன்டேஷன் சமயத்தில் வந்து பயன்படுத்தலாம். நிறையா இருக்குது. 2021க்கான பிளான் இந்த இருக்குது, இந்த வீடியோ இருக்குது. இதையும் கூட நீங்கள் கண்டிப்பாக நான் வந்து அனைமா உங்கள்கிட்ட அப்புறமா நான் ஷேர் பண்ணுறேன். போடுங்க, இதை வெளியே ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன், நான் அப்புறமா உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது இருக்கட்டும், ஏன்னா இது ரொம்ப உங்களுக்கு இப்போ உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்த்துக்கலாம். இது 2021 2021 இன்றைக்கி இருக்க நிலவரப்படி அது ரொம்ப உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே பக்காவாக நல்லா அப்படியே லைவாக நீங்கள் ஓடுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இங்கே டெக்ஸ்ட்டு, இது மியூசிக், ஒரு மியூசிக் மட்டும் எல்லாம் கிளியராக, ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. லைவாக நீங்கள் கேட்டீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இது வந்து நான் இது வந்து ஸ்டாப் ஆகாது, நான் அடுத்ததுக்கு போனால் தான் இது ஸ்டாப் ஆகும். ஏன்னா நம்ம அதே செட் பண்ணியிருக்கோம், ஸ்டாப் வென் வி ஆர் சேஞ்சிங் டு த நெக்ஸ்ட் ஸ்லைடு அப்படின்ற ஆப்ஷன் தான் நம்ம அதில் கொடுத்துருக்கனால அதேமாதிரி இது கிடையாது. இது மாதிரி நம்ம ப்ரெசன்டேஷனை வந்து ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிடலாம். செம்ம அருமையாக நம்ம அதனால் பண்ண முடியும். இதில் என்னென்ன எடிட் பண்ணோம், என்னென்ன சேஞ்ச் பண்ணணும் நீங்கள் நினைக்கிறீங்களோ உங்களுக்கு தேவையான தகவல்களை எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இதை அழகாக ப்ரெசன்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இது வந்து எப்பயுமே உங்கள் கையில் இருக்கும் இந்த ப்ரெசன்டேஷன். எனி சேஞ்சஸ் யூ கேன் மேக், யாரும் பார்க்கணும்னு நினச்சா அந்த லைவ் அப்டேட் ஆன சேஞ்சஸ் தான் அவங்க பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபெசிலிட்டிஸு நமக்கு இதுக்குள்ளே கிடைக்கிது. ஸோ இதை வந்து நல்லா நம்ம வந்து மிக சிறப்பாகவே பார்த்துக்கிற முடியும், பயன்படுத்திக்கிற முடியும் அப்படின்றது வந்து ஒரு ஆர்டர் அட்வான்டேஜ் நமக்கு. ஸோ ஜஸ்ட் எஸ்கேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த ப்ரெசன்டேஷன் மோட்லேருந்து வெளியே வந்துடுவோம். ஸோ இதை வந்து ஷேர் பண்ணிங்கன்னா நம்மளே சொன்னேன், அந்த ஷேர் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பண்ணிக்கலாம். இப்போ அந்த ப்ரெசன்டேஷன்லாம் முடிஞ்சு அவ்வளோதான், இனிமேல் ஷேர் பண்ண தேவையில்லை அப்படின்னா இங்கே போயிட்டு அவ்வளோதான், இந்த ஆப்ஷனை ஸ்டாப் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். ரிஸ்ட்ரிக்டட் அப்படின்னு போட்டோன்னா இனிமேல் யாரும் பார்க்க முடியாது. இது அந்த எனிவன் வித் லிங்க்னு போடுறப்ப இது க்ரீன் கலரில் இருக்கும், கவனிங்க, க்ரீன் கலரில் இருக்குது. அதேமாதிரி நீங்கள் ரிஸ்ட்ரிக்டட்னு போட்டோன்னே அது கலர் க்ரீன் கலர் போயிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த ப்ரெசன்டேஷனை யாரும் பார்க்க முடியாது. ஈவன் தே அவங்க லிங்க்கு நம்ம அனுப்பி வச்சுருந்தா கூட அவங்களுக்கு அக்சஸ் கொடுத்துருந்தா மட்டும்தான் அதை பண்ண முடியும். ஸோ இதுதாங்க கூகுள் ஸ்லைட்ஸ் அப்படின்றதுல எளிதான முறையில் நம்ம பல்வேறு ப்ரெசன்டேஷன்ஸை க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது. இதில் ஏகப்பட்ட ஃபார்மேட்ஸு நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுக்கு எல்லாமே இருக்குது. இப்போ இது இந்த ஆப்ஷன் எப்போ ஒர்க் ஆகுன்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த அரேஞ்சு இங்கே போயிட்டோம் அப்படின்னா இங்கே ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். அப்பையும் ஆகலை, என்ன யாரு, நார்மலாக அதுக்காக தான் இது யூஸ் ஆகணும். இங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு உதவும்னு நினைக்கிறேன். இது ஏதோ இஷ்யூ இருக்குதுன்னு நினைக்கிறேன். டீஃபால்ட்டாக இன்னும் நிறைய பேர் எழுதி அனுப்பிவிட்டால் மேபி மாற்றி அப்டேட் பண்ணி அனுப்புவாங்க. சரியா, இதை பண்ணலாம். தீம்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே போய்ட்டு திரும்ப தீம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இங்கேயே கிளிக் பண்ணி இதை ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இங்கே வியூ, ரெண்டு வியூ இருக்குது. இது வந்து ஸ்லைட் சார்ட்டர் வியூவு, இது நார்மல் ப்ரெசன்டேஷன் வியூவு. இது ரெண்டையும் நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்துச்சு, சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அந்த இதுக்கான பதிலை வந்து நான் விரைவில் உங்களுக்கு அடுத்தடுத்த இதில் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த முயற்சி வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து பல்வேறு பயிற்சி வகுப்புகள் போய்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு இருக்க இந்த பயிற்சி வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் மூணாவது பயிற்சி வகுப்பு, இந்த மாதத்தில் மூணாவது. ஸோ மொத்தம் நம்ம வந்து 52 பயிற்சி வகுப்புகள், இந்த மினிமம் அதாவது குறைஞ்சது 52 பயிற்சி வகுப்புகள் நம்ம திட்டமிட்டுருக்கு இந்த வருடத்தில். இது வந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகளோட எண்ணிக்கை, மற்றபடி நிறையா பயிற்சி வகுப்புகள் போய்கிட்டே இருக்குது. அப்பப்போ இடையில இடையில நாலேஜ் ஷேரிங் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஆடி அரிசியோடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கனாலும், இல்லை ஃபோர்ஸ் ஆடி அரிசின்ற யூடியூப் சேனல்லையும் பார்த்தீங்கன்னா ஆடி அரிசியில் பயிற்சி வகுப்புகள்லாம் போயிட்டே தான் இருக்கும். ஃபோர்ஸ் ஆடி அரிசியில் வந்து ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர்ஸை பற்றி தகவல்கள் அப்பப்போ நான் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்பேன், அதை நீங்கள் பார்க்கலாம். இது வந்து முக்கியமாக டெடிக்கேட்டட் டு ஃப்ரீ ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் கம்யூனிட்டி பீப்புளுக்காக, முக்கியமாக தமிழில் பயன்படுத்துகிறவங்களுக்காக நம்ம வந்து இப்போ இதை வந்து சொல்லி ஆகணும், கொடுத்தே ஆகணுன்றக்காக தமிழில் இப்போ சொல்லிகிட்ருக்கோம். கண்டிப்பாக நிறையா மாணவர்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும், இல்லை நிறையா பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஆனால் அதை பயந்துக்கிறதுக்கு வந்து குறைவான தகவல்கள் தான் இணையத்தில் இருக்குன்றதுனால இப்போ தமிழ்லேயே இந்த பயிற்சி வகுப்புகள் வந்து நம்ம கொடுக்க வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா ஆங்கிலத்தில் எல்லாம் உருவாக்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆங்கிலத்தில் எல்லாருக்கும் இருக்குது, அதனால் ஆங்கிலம் தெரிந்தவர்கள் வந்து அதை எடுத்து தேடுவாங்க. இனி வருங்காலத்தில் நிறையா மக்கள் வந்து தமிழும் தேடுவாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு
இல்லை தேவை, கண்டிப்பாக தேவைப்படுது. அவங்களுக்காக வந்து நம்ம இதை வந்து உருவாக்க வேண்டியதுருக்கு. என்னப்பா தலைப்பு பூரா இங்கிலீஷில் இருக்குது, நீங்கள் வந்து பேசுகிறது தமிழில் பேசுகிறீங்கன்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக முழுவதும் இதை தமிழாக்கம் பண்ணி வெளியிடுறதுன்றது வந்து அவசியமான விஷயந்தான். அதை விரைவில் போடுறோம். அந்த வார்த்தைகள்லாம் இன்னும் நிறையா கட்டற்ற அதெல்லாம் போட்டோன்னா கொஞ்சம் மக்களுக்கு வந்து இன்னும் பரிச்சயம் இல்லாத சில வார்த்தைகளாக இருக்குது. அதனால் ஆங்கிலத்தில் போட்டு இந்த தமிழில் தான் பயிற்சி வகுப்பு நடக்கின்றதுனால முகநூலில் நேரலியில் இணைய வழி இலவச பயிற்சி அப்படின்றதை வந்து அதை போட்டுட்ருக்கு. மற்றபடி ஏன்னா COVID-19 வந்ததுலேருந்து ஃபுல்லாக ஆங்கிலத்தில் இந்த பயிற்சி வகுப்பு போயிருந்துச்சு. ஏன்னா நார்த் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வேறு வேறு மாநிலங்கள்லேருந்து கலந்துக்கிட்டதுனால ஆங்கிலத்தில் அந்த பயிற்சி வகுப்பு கொடுத்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம மக்கள் இங்கே தமிழகத்தில் இருக்கிறவங்களுக்கு வந்து நிறையா, அதாவது இப்போ தான் ஸ்கூல் முடித்து காலேஜ் போகிறவங்க, காலேஜில் இருக்கிற பசங்க அவங்களுக்குலாம் அதில் கொஞ்சம் நிறையா டிஃபிகல்ட்டி இருந்ததுனால சரி தமிழ் நம்ம கொடுப்போம். ஏன்னா ஆங்கிலத்தில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணி இருக்கிறவங்க இருக்காங்க, அதனால் தமிழில் கொடுத்துடலான்னு இப்போ இதில் தமிழில் எல்லா பயிற்சி வகுப்பும் கொடுத்துட்ருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதுக்கான ஆங்கில வடிவத்துலையும் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு காணொலி பண்ணி அதையும் நான் போட்டுறேன். அதனால் கண்டிப்பாக எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, தொடர்ந்து இணைந்திருங்கள். அடுத்த வாரம் வந்து நம்ம என்ன பயிற்சிக்குள்ளே போகிறோம் அப்படின்றது அதையும் பார்த்துடலாம்ல. பார்த்துட்டோன்னா ஒரு உங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி வாங்க, அதையும் பார்த்துட்டு வந்துடுவோம். ஒரே நிமிஷம், இதுக்கான தகவல் நம்ம எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய முகநூல் பக்கத்தில் போனதுனாலே இருக்குது. அடுத்த வாரம் வந்து ரொம்ப அருமையான ஒரு பயிற்சி வகுப்பு, நம்ம ரொம்ப உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். போடுங்க, அது போயிடலாம். ஃபேஸ்புக்கில் போய் இப்போ பார்த்து அந்த பயிற்சி வகுப்பு என்னன்றதையும் நம்ம தெரிஞ்சுட்டு வந்துடுவோம். சரி, நிறையா பயிற்சி வகுப்புகள் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் வந்து இப்போ வர ஞாயிற்றுக்கிழமை, அதாவது வர வாரம், அடுத்த வார ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன நடக்குன்றதையும் பார்த்தலாம். அடுத்த வாரம் வந்து இப்போ இது April 4 வந்து கேன்வா பற்றி பார்த்தோம். அந்த வீடியோவில் இங்கே தான் இருக்கும், அதனால் நீங்கள் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கூகுள் எடுத்து ப்ரோவை பற்றி பார்த்தோம், அதுவும் பார்த்துக்கலாம். இப்போ கூகுள் ஸ்லைட்ஸ் போயிட்டுருக்கு. அடுத்து வந்து இமேஜ் மேனிப்புலேஷன் ப்ரோக்ராம், இது ஒரு ஓப்பன் சோர்ஸ் அண்ட் ஃப்ரீ சாஃப்ட்வேரு. இது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. நான் முடிஞ்சளவு அதில் வந்து நேரடியாக அப்படியே அதில் எப்படி உருவாக்குறோம் அப்படின்றது முக்கியமாக சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸை வச்சு, இப்போ இந்த கவர் இமேஜை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன், அதை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ அதை எப்படி பண்ணுறோம், எல்லாம் செய்கிறோம் அப்படின்றத அதை பார்த்து அப்படியே நேரடியாக ஒவ்வொன்றா பண்ணிகிட்டே போயிடலாம். சூப்பராக அதை க்ரியேட் பண்ணிடலாம். மிக முக்கியமாக இப்போ முதல் முதலாக இந்த மாதிரி விஷயங்களை செய்யக்கூடியவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் யாராரும் வந்து இந்த மாதிரி கவிதைகள் எழுதுகிறவங்க, இல்லை ஒரு பக்கத்துக்கு ஏதாவது இமேஜஸ் ஏதாவது க்ரியேட் பண்ணுறவங்க, மீம்ஸ் க்ரியேட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வந்து மொபைல் ஆப்லேயே எல்லாத்தையும் இதை பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஆனால் ஒரு குவாலிட்டி வந்து குவாலிட்டி ஸ்டாண்டர்ட் மெயின்டைன் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக மொபைலில் பார்க்குறப்ப நல்லா இருக்கும் மாதிரியும் தெரியும், அதை வந்து அவங்க சிஸ்டத்தில் பார்த்தாங்கன்னா பார்க்கவே நல்லா இருக்காது, அந்த மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியாக எல்லாமே வந்து ப்ராப்பராக பண்ணுறதுக்கு, இன்னும் ப்ரொஃபஷனலாக கூட பண்ணி வேறவங்களுக்கு பண்ணி கொடுக்குறதுக்கு அந்த மாதிரிலாம் இது வந்து ஃப்ரீயான ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். இதே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்ற நம்பிக்கைலாம் இந்த பயிற்சி வகுப்பில் நம்ம தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அடுத்த வாரம் வந்து அது GNU இமேஜ் மேனிப்புலேஷன் ப்ரோக்ராம், அது கிம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சுருக்கமாக 25 April 2021 மாலை ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30 அடுத்த வாரம் சந்திப்போம். இந்த பயிற்சிகளை தொடர்ந்து இணைந்து வரக்கூடிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன். இந்த பயிற்சி வகுப்பு வந்து வர ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய, அடுத்த வாரம் நடக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு, நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதுக்கான லிங்க் இங்கே இருக்குது. நீங்கள் முகநூல் பக்கத்தில் போய் ஆடியாசி அதோடைய முகநூல் பக்கத்தில் இங்கே மேலே முகவரி இங்கே இருக்குது, நீங்கள் பார்த்துங்க. அதில் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். உங்களுடைய நண்பர்களுக்கு யாருக்காவது பயனுள்ளதாக இருக்குன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். என்னதே இருந்தாலும் நான் வந்து அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு என்னோடய யூடியூப் சேனல்லையும் அப்லோட் பண்ணிடுறேன். ஆடியாசிங்கிற யூடியூப் சேனல்லையும் இருக்கும். அதேமாதிரி இப்போ ஃபோர்ஸ் ஆடியாசியில் வந்து இந்த மாதிரியான ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் பற்றிய வீடியோ ரெக்கார்டிங் இருக்கும். நீங்கள் எதில் வேணாலும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இதுதான் இதோடைய அடிப்படையானது. அடுத்த வாரம் நம்ம மீண்டும் சந்திப்போம். இன்னொரு மிக பயனுள்ள வகையில் இருக்கக்கூடிய பயிற்சி வகுப்புகளை மீண்டும் உங்கள் எல்லோருக்கும் பல அபிவிருத்தி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் சார்பாக என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா இதோடய அடிப்படை நோக்கமே அறிவு பகிர்வதெல்லாம். அதனால் தொடர்ந்து நீங்களும் இதை கற்றுக்கிட்டு உங்கள்கிட்ட நான் வைக்கிற வேண்டுகோள், உங்கள் நீங்கள் எனக்கு வந்து ஒரு செய்யக்கூடிய ஒரு கைமாறு அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் இன்னொருத்தவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. உங்களால் கற்றுக் கொடுக்க முடிஞ்சால் கற்றுக் கொடுங்க, இல்லைனா இந்த மாதிரி பயிற்சி வகுப்புகளுடைய காணொலிகளை கூட அவங்கள்ட்ட பயந்துங்க. எதாவது ஒன்று செய்யுங்க.
அது முடிகிறத உங்களுக்கு கஷ்டமான நிலைமையில் இருக்குது அப்படின்னா, யாராவது படிக்கிறதுக்கு இல்லை கற்றுக்கிறதுக்கு ஸ்கூல் முக்கியமாக அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவி செய்யுங்க. இதை தான் நான் உங்ககிட்ட வச்சுக்கிறேன், இந்த வேண்டுகோளை வச்சுறேன். அதை நீங்கள் கண்டிப்பாக செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ தொடர்ந்து அதை நம்ம பயணிப்போம். இன்னும் நிறையா விஷயங்கள் நம்ம கற்றுக்கிற வேண்டியது இருக்குது, தெரிஞ்சுக்கிற வேண்டியது இருக்குது. அதை நம்ம கற்றுக்குருவோம், தெரிஞ்சுக்கிடுவோம். ஒரு கற்றுக்கொண்டோம் அப்படின்றது வந்து எப்போ நிறைவடையுதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அதை வந்து மற்றவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்குறப்ப தான் நிறைவடையுது அப்படின்றத நான் நினைக்கிறேன். அதனால் அது நிறைவடையுதுன்றத விட முழுமையடையுதுன்னு அப்போ சொல்லணும். கற்றல் எப்போ முழுமையடையுதுன்னா, நம்ம இன்னொருத்தவங்களுக்கு அதை கற்றுக் கொடுக்குறப்ப தான். ஸோ அதனால் நீங்கள் வந்து மறந்துடாமல் இன்னொருத்தவங்களுக்கு அதை கற்றுக் கொடுங்க. அப்போ வந்து அது சிறப்பாக அமையும் நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் கருவொளி ராசமகேந்திரன். அடுத்த வாரம் இன்னொரு பயிற்சி வகுப்பை சந்திப்போம். 52 பயிற்சி வகுப்பு இந்த வருஷம் ஃபுல்லாக திட்டமிட்டிருக்கு. ஏற்கனவே ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் முடிஞ்சது. இப்போ ஏப்ரல் மாதத்தில் 3 பயிற்சி வகுப்பு முடிஞ்சு 4வது பயிற்சி வகுப்பு அடுத்த வாரம் இருக்குது. அடுத்து தொடர்ந்து பயிற்சிகள் இருக்குது. நீங்கள் இதில் தொடர்ந்து ஆடியாரிசி 3 பக்கத்தில் வந்தீங்கன்னா பயிற்சிகளை பற்றியான தகவல்கள் தொடர்ந்து நான் வெளியிட்டுகிட்டே இருப்பேன். அதுலேருந்து நம்ம பயன்படலாம். நன்றி, வணக்கம்.